நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகனான தனுஷ் அவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகர் நெப்போலியன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் சினிமாவையும் தாண்டி அரசியல் இதெல்லாம் தாண்டி இப்போது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இப்படி வேர்ல்டு வைடாக ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராருன்னே சொல்லலாம். இந்த நிலையில் இப்போ அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த திருமணத்தை பார்க்கும்போது இது திருமணமா இல்லை திருவிழாவா அப்படின்னு பிரமிக்க வைக்கிற வகையில தான் ஜப்பானில் ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இவருடைய திருமணத்தும் நடந்துட்டுருக்கு. இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவருடைய சொந்த ஊரில் திருநெல்வேலியில் இருக்க அவங்களுடைய உறவினர், அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் சார்ந்தவங்க, இப்படி நிறைய பிரபலங்கள் எல்லாருமே இந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் நடக்குது. ஜப்பானில் ட்ரெடிஷ்னல் முறைப்படியாக, அது மட்டும் இல்லாமல் நடுக்கடலில் கப்பலில் தான் தாலி கட்ட போகிறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது. அவர் கப்பல்லேருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையுமே ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் அந்த கப்பலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி அவர் கிட்டத்தட்ட ஜப்பானுக்கு 7 நாள் ஒரு ட்ரிப் மாதிரி கப்பல்லையே அவங்களுடைய பையன் கூட சேர்ந்து போயிருந்தார். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் ஜப்பானில் கல்யாணம், அவர் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு, அப்படி இருக்கும்போது எதனால் இவர் ஜப்பானை சூஸ் பண்ணாரு அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். அதுக்கு காரணம் தன்னுடைய மகனுடைய கனவு தாங்க. ஆமாங்க, அவருடைய கனவு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போகணுமா, அதுதான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. இந்த ட்ரிப்பில் அவங்களுடைய மருமகள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த மருமகள் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே தனுஷ் கிட்டே கேட்குறாங்களாம், என்னப்பா இது போல் நம்ம வீட்டுக்கு மருமகள்லாம் வரப்போறா, இந்த நேரத்தில் ட்ரிப் தேவையா, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ, சரி நம்ம மருமகளையும் கூட்டிக்கிட்டு ஜப்பான்லேயே திருமணத்தை போய் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம், ரொம்ப பயந்துட்டாங்களாம் மருமகள் அக்ஷயா. ஆமாங்க, மருமகள் அக்ஷயா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொண்ணு தான், தமிழ் பொண்ணு தான், ரொம்பவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை நெப்போலியன் அவர்களே ஜூலையில் நடந்த நிச்சயதார்த்த விழாப்போ சொல்லியிருந்தாரு. என்னதான் நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருந்தா கூட எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தான் தேவை அப்படின்ட்டு தேடி தேடி கண்டுபிடிச்ச என்னுடைய மகனை அம்மா மாதிரி பார்த்துக்கணும், ஒரு தோழியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இந்த பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னார் நெப்போலியன் அவர்கள். இதெல்லாம் தாண்டி இந்த நிச்சயதார்த்தத்தை தொடர்ந்து நிறைய நெகட்டிவிட்டி தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு இது போல் ஒரு மகள் இருந்தா இது போல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்ற கேள்விகள் தான் நெப்போலியன் அவர்கள் மேல வைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த கல்யாணம் நிலைக்காது, இதெல்லாம் ஒரு திருமணமா, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா, இது போல ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் தான் வந்தது. இது எல்லாத்துக்குமே நெப்போலியன் அவர்களுடைய மகனான தனுஷே பதிலடி கொடுத்துட்டாரு. அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே என்ன நிறைய பேர் வாழ்த்துனீங்க, பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வர வந்து நிறைய பேர் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் எடுத்துக்கவே இல்லை, அதுதான் உண்மை. அதையும் தாண்டி என்னால் இது பண்ண முடியாது, இது நிலைக்காது, இப்படிலாம் நிறைய பேர் வந்து தவறாக சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் செஞ்சு காட்டணும்னு தான் நினைப்பேன். அதாவது எங்கள் அப்பா மாதிரி நான் எப்படி எங்கள் அப்பா ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை முடிச்சு காட்டுவாரோ அதே மாதிரி தான் நானும். கண்டிப்பாக யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுனாங்களோ அவங்களையே எங்களை அப்பா எப்படி வாழ்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நடத்தி காட்டுவேன், அப்போ பாருங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அக்ஷயாவும் இவரை பிடிச்சு போய் தான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் இப்போ ஜப்பானில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் டிஃப்ரெண்ட்டாக நடத்திட்டு வருது, அந்த வீடியோஸ்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இவருக்கு சொந்தமான கப்பல் இருக்குது, அந்த கப்பலை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு அந்த மருமகளுடைய குடும்பத்தினர் பயப்பட முக்கிய காரணமே ஜப்பான் ஐயோ ஃபுட்டுலாம் அங்கே எப்படி இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா அப்படியே உள்ட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்லேருந்து அமெரிக்கன் ஃபுட் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே அங்கே இருந்திருக்கு. ஸோ ஜப்பானில் போய் பந்தக்கால் நட்டு இது போல் ஒரு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு திருமணத்தை இங்கேருந்து யாருமே பார்த்துருக்க முடியாது, ரொம்பவே வியக்க வைக்கிற வகையில் தான் இருக்குது. இப்படி தன்னுடைய மகனுக்காக ஜப்பான் வரைக்கும் போயிட்டு அவருடைய கனவை நிறைவேற்றின நெப்போலியன் அவர்களை பற்றி தெரியும். ஆனால் அவரை சுற்றி நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்கள் தன்னுடைய மகனுக்காக இவர் இந்த அளவுக்கு பண்ணுறாருனா ஏன், இது எல்லாத்தையுமே
தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அப்பாக்கள் மகனுக்காகவோ இல்லை மகளுக்காகவோ எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முக்கிய காரணம் தன்னுடைய மகன் இறந்து போயிடுவான்னு சொல்லி இவருக்கு உயிர் பயத்தை காட்டியிருக்காங்க. ஆமாங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் இருக்காங்க, தனுஷ் அண்டு குணால். இல்லை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவி ஜெயசுதா தான் பார்த்துட்டு வராங்க. தனுஷுக்கு 4 வயசு இருக்கும் போது மஸ்குலர் டிசார்டர் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது. இது ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியாக இருந்ததுனால இதுக்கான மருந்தே கண்டே பிடிக்கலையாங்க. கிட்டத்தட்ட 10 வயசில் அவரால் நடக்க முடியாதுன்ட்டு டாக்டர் சொல்லும் போது யாருமே நம்பலையாம். அவருக்கு 10 வயசு ஆகும்போது அவர் நடக்காமல் போனதை பார்த்து தான் ரொம்பவே பயந்துட்டாங்களாம் நெப்போலியனும் அவங்களுடைய மனைவியும். அது மட்டும் இல்லாமல் 10 வயசு இருக்கும் போது 17 வயசில் இவர் உயிரோடு இருக்கவே மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதனால் ரொம்பவே பயந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு மெடிசனை கண்டுபிடிக்கணும், அந்த மெடிசனை வச்சு தன்னுடைய மகனை காப்பாற்றணுன்ட்டு ரொம்பவே போராடி இருக்காரு. அதில் அவர் சூஸ் பண்ணது தான் அமெரிக்கா. அங்க போனது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு ஒன்ஸ் அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாராம். அதே நேரம் அங்க இவர் ஒரு ஜீவன் டெக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை உருவாக்கி அங்க பல பேருக்கு இவர் வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு. விவசாயத்தையும் இவர் ரொம்ப பெரிய லெவல்ல அங்க பண்ணிட்டு வராரு. தனுஷுக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போதுலாம் அங்க இருந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சாங்க. அதனால இவர் சொல்லியிருக்காரு, அப்பாப்பா என்ன அங்கே கூட்டு போயிடுங்க, இங்க எல்லாரும் என்ன பாக்குற விதமா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு என்னால போக முடியல, என்னால நிறைய படிக்க முடியல, எனக்கு நிறைய படிக்கணும் இருந்தாலும் இவர் இங்க மத்திய அமைச்சரா இருந்ததுனால இங்க இருந்த பிஎம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் அவர் அங்க போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இருந்துட்டு வருவாராம். இப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் வந்து தன்னுடைய மகன் வந்து கேட்டிருக்காரு, என்னப்பா இப்படி எத்தனை காலம் எங்களையும் அம்மாவையும் தனியாக விட்டு போக போறீங்க, நான் அப்பா இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான் இவருடைய மனசை மாத்துச்சுனே சொல்லலாம். அதனால இவர் எந்த பதவியில் இருந்தாரோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வகையில் 2014 வந்த தேர்தலில் கூட இவர் நிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மயோபதி அப்படின்ற கிளினிக் இருந்தது, அதை இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாகவே உருவாக்கிட்டாரு. அந்த மயோபதிக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. யாருமே குணப்படுத்த முடியாதுன்ட்டு அவரை சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லும் போது அந்த மயோபதி காப்பகத்துக்கு இவர் போயிருக்காரு. அது மூலமா தன்னுடைய மகன் நடக்கிறத பார்த்த இவர் டிவியில் அது ஒரு பெரிய நியூஸாக வருது. அதை பார்த்துட்டு என்னுடைய மகனும் மகளும் இப்படிதான் இருக்காங்க, நானும் போறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கும் போது இடம் பத்தாம போயிருக்கு. அதனால அந்த மயோபதியுடைய ஓனர் நெப்போலியன் அவர்களை கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு இடம் தாங்க, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்ல அவர் ஹாஸ்பிட்டலாகவே நிறுவி கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் அங்கே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. இவர் யூஎஸ்ஏ போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அங்கே போய் நீ என்ன பண்ண போற, ஒன்று அங்கே போய் செட்டில் ஆகலாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் என்னால் முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மகனுக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு வைராகத்தை இப்போ வந்து திருமணம் நடத்தி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய மகனுக்கு 10,000 feet அந்த தூரம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடுமாம், மெடிக்கல் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால தான் ஷிப்பில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வர ரொம்ப ரொம்ப ஆசையாம் தனுஷ் அவர்களுக்கு, பிரைவேட் ஜெட்டு வச்சு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கூட அது ரொம்ப ரிஸ்க், அதனால வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் 35 நாள் அதாவது ரோட் ட்ரிப் மாதிரியே போயிட்டு கிட்டத்தட்ட 8,500 miles வந்து ரோட் ட்ரிப் மட்டுமே இவரை கூட்டு போயிருக்காங்க. ஷிப்பில் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா 70 நாள் ஆகுமாம். அதை எப்படி தனுஷ் வந்து எதிர்கொள்கிறாரு அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஜப்பான் ட்ரிப்பே வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். அக்ஷயா இவருடைய மனைவி எப்படிப்பட்டவனா, ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சனா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாமனார் மாமியாரெல்லாம் அம்மா அப்பா தான் இவங்க கூப்பிட்றாங்க. இவர் மேலே ஒரு லவ்வே வந்திருக்கு. அதாவது நிறைய பேர் கருணையோடு பார்க்கும்போது இவங்க காதலோடு பார்த்துருக்காங்க. தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு டேலண்டட் பர்சன், நல்லா எல்லாத்தையுமே மைண்ட் ஓரியன்டாக சூப்பராகவே பண்ணுவார். அந்த வகையில் இவர் நல்ல ஒரு பெயிண்டர்னே சொல்லலாம், பெயிண்டிங்லாம் சூப்பராகவே பண்ணுவார் கம்ப்யூட்டரில். தனுஷ் அவர்களுக்கு எஸ்கே அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எஸ்கே அவர்களையும் இவங்க வந்து திருமணத்துக்கு அழைச்சிருந்தாங்களாம். ஆனா அவர் இங்க ரொம்ப பிஸியா இருந்ததுனால சடனா அந்த தம்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலமா சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு, வர முடியலன்ட்டு சாரியும் சொல்லியிருக்காரு எஸ்கே அவர்கள். சோ என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் இவங்களை பாசிட்டிவா நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்றாங்க. அந்த வகையில நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.